குழு மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பரலகுமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிக்குந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை நமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய புரலகுமன்னால் இனி தீங்கை காண்பதை எல்லாய் இது ஒரு முற்றுப்புள்ளி இதுவரைக்கும் தீமையை நீங்கள் பார்த்துருக்கலாம் இதுவரைக்கும் தீங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் கற்றுவங்களை பார்த்து சொல்கிற இனி தீங்க நீ காண்பது இல்லை ஒரு நாள் அண்ட ஒரு தெய்வ மனிதனை பார்த்து சொன்னால் இதுவரைக்கும் இந்த மனுஷன் உனக்கு தீமை செய்றல இனி இந்த தீங்கு செய்கிற மனுஷனை காண்பது அவர் சொன்னார் அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை பிரதர் வேதம் அப்படி தான் சொல்கிறது செப்பனியாக மூணு பதினைஞ்சு வாஸ்து பாருங்கள் ஈஸ்வரவேலின் பரிசுத்த உன் நடுவில் இருப்பாள் இனி தீங்கை காணாதிருப்பா நான் சொல்ல சொல்ல எல்லாரும் ஆமாம்னு சொல்லுவீங்களா ஈஸ்வெளின் பரிசுத்த உங்கள் குடும்பத்தின் நடுவில் இருப்பாள் தீங்கை காணாதிருப்பாள் ஈஸ்வரவலின் பரிசுத்த உன் பிள்ளைகள் நடுவில் இருப்பாள் இனி தீங்கை காணாதிருப்பாள் ஈஸ்வரவளின் பரிசுத்த உன் பிஸ்னஸின் நடுவில் இருப்பாள் இனி தீங்கை காணாதருப்பா பிரியமான தெய்வ பிள்ளைகளை நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு உன்னதமான வாக்கு நம்ம தீங்க காண மாட்டோம் தெரியுமா தெய்வன் இருப்பாரோ அப்போல்லாம் எந்த தீங்கும் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அணுக முடியாது இதுவரைக்கும் பலவிதமான தீங்க நீங்க சந்திச்சிருக்கலாம் சொல்ல முடியாத தீமையை கூட நீங்கள் சந்திச்சிருக்கலாம் ஆனால் இனி அப்படி அல்ல நான் வரும் உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லட்டுமா யாரும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது பாருங்க யாக்கோப்பு யாக்கோப்பு இருபது வருஷம் மாமனார் லாபான்ட்டு இருக்கிறான் ஏழு வருஷம் மனைவிக்காக இன்னொரு ஏழு வருஷம் மனைவிக்காக ஆறு வருஷம் மந்தைக்காக இந்த இருபது வருஷத்தில் பத்து முறை தீங்கை பத்து முறை சம்பளத்தை மாற்றுறான் இப்போ லாபானுக்கு யாக்கோப்பை பார்க்கும்பொழுது எல்லாம் கோபம் எரிச்சல் ஏன்னா அவனை ஒன்றும் பண்ண முடியல கத்தர் யாக்கோப்போடு இருந்து லாபான் நடுவலையும் கத்தர் யாக்கோப்பை ஆசுர் என்ன கேட்டால் யாக்கோப்பு வில்லன்னா லாபான் இல்லைன்னு கேட்டால் லாபான் தான் வில்லன் யாக்கோப்பு அவங்க அம்மா சொன்னதை தான் நான் அண்ணே அப்படின்னு சொல்லி ஏமாத்தினான் லாபான் தம் மக்களையே ஏமாத்துறான் தம் மகளுக்கே துரோகம் பண்றான் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன் ஆனா இப்பாண்ட சொன்னரு உன் இனத்தா இருக்கு உன் சொந்த ஊருக்கு நீ புறப்படு அது அவன் முப்பத்தி ஓராவது அதிகாரம் மூணு நாள் வசனங்கள இப்போ லாபான் கொலை வெறியோடு தேடி போகிறான் யாக்கோப்பை கொல்லணும்னு சொல்லி ஆனா அது அம்மா முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒம்பதில் இரவில்லை கத்த தோன்றி யாக்கோப்போடு நன்மை எல்லாமே தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிரு கத்த லாபானை எச்சரித்து விட்டான் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா யார் யாரெல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவங்களோ கத்தை எச்சரிக்கிறான் கத்தை கடிந்து கொள்கிறான் யாரும் தீங்கு செய்ய முடியாது தீங்கை காண்பதை எல்லாம் ஜெபிக்கலாமா தொகை பண்ணேன் இனி இவர்கள் தீங்கை காணாதபடிக்கு கத்தர் உதவிச்சு நாமத்தில் சுபிக்கிறோம் ஜீவனில் பிதாவ இனி தீங்கை காண்பது இல்லை நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்